வணக்கம், நான் மல்லி. கதை வந்து ஒரு ஆறு கேரக்டர் தான் இருக்குது. தர்மராஜில் தொடங்கி கருப்பு சாமியில் முடியுது. கதை என்னென்னா, தர்மராஜுன்ற ஒரு பெரிய தோட்டம் இது அதெல்லாம் வச்சுருக்க ஒரு ஆள். ஆனால் ஒரு எளிமையான ஆள். ஆனால் அவருக்கு ஜாதியோட இது இருக்குது. எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டார். ஆனால் பெண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க வச்சுருக்க வீட்டில் இருக்க வேலை செய்கிற பெண் மட்டும் அதை வச்சுருக்காரு. ஏன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும், சம்பளம் குறைவாக இருக்கும், அதனால் அதிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் அப்படி இல்லை, வெறும் ரொம்ப சமரசமாக இருக்கிறாரு. அவங்க பேர் முத்துலக்ஷ்மி. இவருக்கு காஃபி எடுத்துகிட்டு வரணும்னா கூட ரெண்டு பேருக்குமா சேர்ந்து, மூணு பேருக்குமா சேர்ந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிளாஸு, இவருக்கு ஒரு கிளாஸாக எடுத்துகிட்டு வராங்க. இவருக்கு மட்டும் அந்த காஃபி குடிக்க முடியாது, ஏன்னா டயபெட்டிக் இருக்குது, அவருக்கு சுகர் இருக்குது. கதையோடைய இது வந்து இங்கேயே தொடங்கிடுது. அச்சுவெல்லம் கதை பேர். இங்கே அவருக்கு டயபெட்டிக்காக இருக்கார். ஸோ ஓரளவுக்கு புரிகிற மாதிரி அந்த கதை போகுது. அதுக்கப்புறம் கூலி ஆட்களை வச்சு எல்லாமே வேலையெல்லாம் செய்கிறாரு. அன்றைக்கி இது ஃப்ரைடே, ஆனால் கூலி ஆட்களுக்கு அவருக்கு கொடுக்க மாட்டேன், நீ ஃப்ரைடே நேற்றே கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கருமி மாதிரி. ஆனால் செய்ய மாட்டார், கொடுத்துட்றாரு. பட்டு மனசு வரலை அவருக்கு. அது முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, இல்லைங்க இது உங்களோட கூலி கொடுத்த, நீங்கள் கொடுத்த உடனே தான் நாங்கள் எப்பயுமே சாப்பிடணும், எல்லாம் பண்ணணும், இல்லை என்ன முடியாது அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு. அந்த நேரத்தில் ஒரு தரகர் வர்றார். இவருக்கு ஒரு கரும்பு தோட்டம் இருக்குது. இந்த கரும்பு தோட்டம் வந்து ஃபுல்லாக சாகுபடி பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ அதுக்காக அவங்கள வர வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட எல்லாமே பண்ணுறாரு. அந்த தரகருக்கு மட்டும் பணம் கொடுத்து அனுப்புகிறாரு, ஆனால் இவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு மளிகை கடை அண்ணாச்சிக்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களால் கொடுக்க முடியுமா, இது மாதிரி எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வெள்ளிக்கிழமை அந்த பிரச்சனைலாம் இல்லை, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ட்டு அவர் தாராளமாக சொல்கிறார். தர்மராஜ் மாதிரி இல்லாமல் அவங்க கொடுக்குறாங்க, இவங்க போயிடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து மார்னிங் எல்லாருமா வராங்க. அந்த கரும்பு சாகுபடி பண்ண எல்லோரும் நிறைய பேர் வர்றாங்க. அவங்க எல்லோரும் வந்து பண்ணலான்னு வரும்போது அதில் மெயினாக கருப்பு சாமின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் தலைமையில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாம் பண்ண முடியுமா, எல்லாம் செய்யலாமான்னு கேட்குறாங்க. எல்லாமே எடுத்து செய்கிறாங்க. ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறாரு, இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து மதிய சாப்பாடு பண்ணணும், நீ கொஞ்சம் பண்ணு, தனியாக என்னால் பண்ண முடியாது, எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இருக்கிறத வச்சு எதனா பண்ணு, நம்ம எல்லாருமே சாப்பிடலாம், அவங்களுக்கு சாதம் போடலாம் அப்படின்னு. அவர் பணம் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி சாதம் போடுறதில் அவர் கொஞ்சம் அவருக்கு அந்த இது இருக்குது. ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருக்கார். அதுக்கப்புறம் அந்த கருப்பு சாமி வர்றாரு. அவர் எல்லாமே பண்ணுறாரு, ரெடி பண்ணுறாரு. அது எப்படி பண்ணுறாங்கன்றத அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பிரியா, ரொம்ப நல்லாயிருக்கு. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து மொத கரும்பு, கரும்புலேருந்து எடுத்த மொத அச்சு வெள்ளத்தை எடுத்து கொடுக்க வராங்க. அதை சாமிக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களோட மகனும் மகளுக்கும் அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு எண்ணமாக இருந்துச்சு. அவர் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுங்க ஐயான்னு கருப்பு சாமி சொல்கிறாரு. அவர் எடுத்து சாப்பிட வராரு. அவர் வந்து திருப்பி நீ கொஞ்சம் சாப்பிடுப்பா அப்படிங்கும்போது, இல்லை நான் சாப்பிட மாட்டேன், நான் 12 வருஷமாக வந்து சாப்பிட்றதே இல்லை, ஏன்னா என்னுடைய குழந்தை 2 வயசு இருக்கும், அது இதே மாதிரி கரும்பு காய்ச்சல் அந்த இதில் விழுந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த கரும்புடைய அந்த இது வந்து வெள்ளத்தோடைய இது வந்து ஒழுகி அதோடய ரத்தமும் சேர்த்து ஒழுகினதை பார்த்ததுலேருந்து என்னால் அதை சாப்பிட முடியல, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் அதிலிருந்து இனிப்பே சாப்பிட்றது இல்லையா. இவர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டார். எல்லாமே இருக்குது, அவரால் சுகர் போட்டு சாப்பிட முடியல, அந்த இனிப்பை சேர்த்துக்க முடியல. இவருக்கு வந்து எல்லாம் சாப்பிட முடியும், ஆனால் அவருக்கு ஒரு ரீசன் இருக்குது, இது இப்படி இருக்கே இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு அவருக்கு கொடுத்த அந்த கரும்பு துண்டை எடுத்து கீழே வைக்கிறாரு. அந்த கரும்பு துண்டு கீழே வைக்கும்போது பார்த்தா அதை சுற்றி அவ்வளோ எறும்புகள் இருக்குது. அதாவது அவர் கருப்பு சாமி இல்லை, உண்மையாகவே கரும்பு சாமி. ஏன்னா அவர் சில பேர் தான் வந்து நம்ம சொல்கிற இதை வந்து நம்மளால் ஏற்றுக்கவும் முடியும், அதில் உண்மையாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது மாதிரி அவரை வந்து மாற்றிட்டார். ஆக்சுவலாக இவங்க பிரியா வந்து எப்படி இருக்காங்கன்னா, பாட்டாளி வர்க்க இயக்கம் அந்த இடதுசாரி எழுத்து படிச்சிருப்பாங்க போல இருக்க, அதை வந்து ரொம்ப நயமாக இனிப்பாக சொன்ன மாதிரி எழுதியிருக்காங்க. எனக்கு இதை படித்தோன்னே முதல்ல தோன்றின குரல் வந்து
பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு அப்படின்றத சொல்கிற மாதிரி எனக்கு இந்த கதை தோணுச்சு. அச்சவேல்லம் எழுதிய ஜியாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.